இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வந்தார். வெற்றி என்னன்னா வந்து யாருக்கும் தெரியாமல் கடகடன்னு போயிட்டு அந்த குடவுனில் போதை மருந்து குடவுனே பற்ற வச்சுட்டு வந்தார். இப்போ அதனால் சேட்டுக்கும் பரம்புக்கும் வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு. இதில் வேற இவர் வந்து இங்கே தன்னுடைய மனைவி கிட்டக்கு இது எதையுமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்காரு. பொய் மேலே பொய் சொல்லிகிட்டே இருக்காரு, சத்தியம் மேலே சத்தியம், பொய் சத்தியமாக பண்ணிகிட்டே இருந்து. ஆனால் என்ன தான் காதலிக்கிறாரு, அவங்களுக்காக வந்து கொஞ்சமாச்சும் ஒரு ட்ரை பண்ணலான்னு கூட இல்லாமல் போலீஸ்ட சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் நமக்கே ஒரு எரிச்சலை தான் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் இப்போ அவங்க திருப்பி பழி வாங்கிறதுக்காக சேட்டும் பரமும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய லோட் ஆட்டோவில் ஃபுல்லாக வந்து போதை மருந்தெல்லாம் ஏற்றி விட அதில் இவர் போலீஸ்ட்ட மாட்டேன் போலீஸ் இவர் வந்து ஏதோ வந்து அங்கே ஒரு லைசன்ஸ் இருந்துச்சு அது இதெல்லாம் பார்த்து இவர் அரெஸ்ட் பண்ணி இவரை தூக்கிட்டு வந்து வச்சிடறாங்க. இவரை தூக்கிட்டு வந்து வச்சதுக்கு பிறகு இவர் ஜட்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இவரே தான் வராரு, இவங்களோட அப்பா சங்கரநாராயணன் தான் வராரு, அபியோட அப்பா. அவர் வந்து இது பாருங்கள், நீங்கள் தான் ஓனர், வண்டி ஓனர், வண்டி டிரைவரும் நீங்கள் தான், உங்களுக்கு தெரியாமல் வந்து பொருள் வந்து போதை மருந்தாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ப முடியும், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க உங்கள் வண்டியில் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாருன்னா வந்து இவங்களை ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு வெற்றியை. உடனே அபி இப்போ கொந்தளிச்சு போய் என் புருஷன் நிரம்பராதின்னு அதை நிரூபிச்சே காமிக்கிறேன் நான், இதே கோர்ட்டில் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க பாருங்க அப்படின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஸோ பரம இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னென்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு பக்கம் இப்போதைக்கு நடந்த பிரச்சனைக்கு இவர் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து இவர் தான் வந்து பத்த வருஷம்லாம் வந்தார் குடவனங்கிற உண்மைகள்லாம் தெரிஞ்சு இன்னும் இவர் மாறவே இல்லைங்கிறது தெரிஞ்சு இவர் கோவப்படுவாங்களா, காப்பாற்றி வெளில கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோவப்பட்டு கிளம்பி போவாங்களா, என்ன நடக்குங்கிறத பார்க்கணும். நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்